அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் தான் அதுக்கு மெயின். நான் வந்து 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 50 இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். 50 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 10 வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா இலை ஒரு 4 வச்சுருக்கேன். பட்டை, ஏலக்காய், பூவு, கிளாம்பரு, காஜு, முந்திரி, இது எல்லாத்தையும் இதையும் அரைச்சிக்குவோம். பவுடராக பேஸ்ட் பண்ணிக்குவோம். 5 ஸ்பூன்னு நெய் போட போகிறேன். இது பாருங்கள், நிறையா சாப்பாடு செய்கிறோம், அதனால் ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய். பிரியாணி இல்லையா, அதனால கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக, எண்ணெயும் நெய்யும் சூடாகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, அதை போட்டுக்குவோம். மட்டனில் உப்பு போட்டிருக்கேன், வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போடுறேன். இது வந்து ரைஸ்க்கும் சேர்த்து தான் உப்பு, நம்ம பத்தலைன்னா அப்புறம் தக்காளி போடுறதில்ல. இது வந்து இது இப்படியே செய்யணும். இதுக்கு சின்ன வெங்காயம்னா இதுக்கு மெயின் கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சிருந்தோம்ல, இதை போட்டுக்கோம். மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வருவோம். நான் மட்டனை வந்து முன்னாடியே நான் வந்து தண்ணி 2-3 கிளாஸ் ஊற்றிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். நான் அதை எடுத்து பார்க்குறேன். இது பாருங்கள், 2 கிலோ மட்டன் நான் வேக வச்சேன். 1.5 கிலோ ரைஸ் போடுறேன், 2 கிலோ மட்டன் போடுறேன், வேக வச்சுருக்கேன். அதை இதுலேயே போட்டுப்போம். இதுலேயே போட்டு கொஞ்சம் வறுப்போம். நான் வந்து இதில் பாதி மல்லித்தலை, பாதி புதினாவும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் கோம்பு கோம்பாகவே தான் வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா கோம்போடு போட்டால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அரியில் சும்மா ஆஞ்சு அதுன்னு அப்படியே போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக தெரியட்டோன்னு சின்ன சின்னதாக வேணான்னு போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் போடுறேன், போடுறேன் அதுவும் இதுவும் போடுறேன். மல்லித்தூள் போடுறேன், போடுறேன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். இதே ஸ்பூனால் நான் வந்து தயிர் 4 ஸ்பூன் போடுறேன். பாருங்க, இது வந்து எப்படியும் ஒரு 200 கிராம் இருக்கும். ஒரு 200 கிராம் தயிர் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு, 4 எலுமிச்சம்பழ சாறு. இதில் தண்ணி போட்டுக்குவோம். அந்த மட்டன் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் ஊற்றிக்குவோம், நம்ம வேறு தண்ணியும் ஊற்றிக்குவோம். இப்போ நான் வந்து 3 கிளாஸ் எடுத்துருக்கேன்னா 6 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றியே ஆகணும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் இல்லை. இது இது வந்து நம்ம அந்த ஜீரா சம்பா ரைஸு, ஜீரா சம்பா ரைஸில் நம்ம இந்த சோறு பண்ணால் தான் இதோட டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இது வந்து குக்கரில் நான் மட்டன் வேக வச்ச தண்ணி. இது வந்து சாதா தண்ணி. நான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரைஸை வந்து நான் கழுவி ஊற வச்சுருவேன். நல்லா கொதிக்குது, நான் ரைஸ் போடுறேன். நான் போட்டுட்டேன். இங்கே பாருங்க, கிண்டி விட்டு நம்ம இதை ஓப்போம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் இது கொஞ்சம் எல்லாம் ஃபுல்லாக ரைஸ் எல்லாம் கொஞ்சம் தண்ணி சுண்டி ஆகல, அப்போ நம்ம தம் போட்டுவோம். சோறு செம்மையாக தம் ஆகிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு பாருங்கள் சோறு. நம்ம இதை இனிமேல் இறக்கிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், போதும், சரியாக ஆயிடுச்சு. இதே மாதிரி ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்பு தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி, நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான்